ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி 13/2/2019 கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் ப்ளஸ் பிவோட் லெவல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம். இப்போ குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் 1% மேலே உயர்ந்திருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டே இருக்குது. ஸோ குளோபல் வைஸ் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி 30 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்திய கமாடிட்டி மார்க்கெட்டில் கோல்டு 9 புள்ளிகள் நெகட்டிவாகவும், சில்வர் பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 3 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாகவும், 3785 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் 2 புள்ளிகள் டவுன் ஆகவும், அலுமினியம், காப்பர், நிக்கல், ஜிங்க் எல்லாம் பாசிட்டிவாகவும், லெட்டு மட்டும் 0.24% மைனஸ் ஆகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. நம்ம குளோபல் வைஸ் பார்க்கும்போது கோல்டு சில்வர் பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 0.56 புள்ளிகள் 1% மேலே பாசிட்டிவாகவும், பிரெண்ட் ஆயில் 1% மேலே பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. நேச்சுரல் கேஸ் 0.97% டவுன் ஆகவும், மெட்டல்ஸில் லெட்டை தவிர மற்ற எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ வேர்ல்ட் வைடில் குளோபல் வைஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குளோபல் மார்க்கெட் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம முக்கியமான டேட்டாஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்பில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வருது, ஃபெடரல் பட்ஜெட் பேலன்ஸ் டேட்டா வருது. ஸோ இது எல்லாமே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் எம்ஐ இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிங்கை வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு கமாடிட்டி பற்றின அப்டேட்டடான டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பிவோட் லெவல். ஸோ இன்றைக்கி கோல்டு பொறுத்த வரைக்கும் 32908 அப்படிங்கிற லெவலில், 33002 மேலே ரெசிஸ்டன்ஸ், 33169 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 33263 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 32741 முதல் சப்போர்ட், 32647 செகண்ட் சப்போர்ட், 32480 தேர்ட் சப்போர்ட். சில்வரை பொறுத்த வரைக்கும் 39622 அப்படிங்கிற பிவோட் லெவலில், 39818 முதல் சப்போர்ட், 40126 செகண்ட் சப்போர்ட், 40322 தேர்ட் சப்போர்ட், 39314 முதல் சப்போர்ட், 39118 செகண்ட் சப்போர்ட், 38810 தேர்ட் சப்போர்ட். க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் 3780 அப்படிங்கிற லெவலில், 3831 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ், 3875க்கு மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 3926 அப்படிங்கிற லெவலில் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 3736க்கு கீழே சப்போர்ட், 3685க்கு கீழே செகண்ட் சப்போர்ட், 3641க்கு கீழே தேர்ட் சப்போர்ட் இருக்குது. காப்பர் 434 அப்படிங்கிற லெவலில், 437க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ், 428க்கு கீழே சப்போர்ட். அலுமினியம் 131 அப்படிங்கிற லெவலில், 132க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ், 129க்கு கீழே சப்போர்ட். லெட்டு பொறுத்த வரைக்கும் 144 அப்படிங்கிற லெவலில், 145க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ், 142க்கு கீழே சப்போர்ட். நேச்சுரல் கேஸ் 188 அப்படிங்கிற லெவலில், 191க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ், 186க்கு கீழே சப்போர்ட்டு. நிக்கல் 872 அப்படிங்கிற லெவலில், 884க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ், 860க்கு கீழே சப்போர்ட் இருக்கு. ஜிங்க் 185 அப்படிங்கிற லெவலில், 187க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ், 182க்கு கீழே சப்போர்ட் இருக்கு. இதுதான் அலைஸ் ப்ளூவோட டெய்லி பிவோட் பாயிண்ட்ஸ். இந்த லிங்க்கையும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அலைஸ் ப்ளூவோட இந்த பிவோட் லெவல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்களும் இதை வாட்ச் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்எஸ்சி, ஃபாரெக்ஸ் எல்லா பிவோட் லெவல்ஸுமே வரும். கமாடிட்டி பற்றின வேறு சந்தேகங்கள் மேற்கொண்டும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். நான் அதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட பிராக்கெட் ஆர்டர்,
கவரிங் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கமாடிட்டி மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டட் தகவலுக்கு இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களோட குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின், ஹாவ் அ கிரேட் டே.